அன்பான சௌக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இங்க உள்ள ஸ்டேடியத்தை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட பயணிக்க போறவர் வந்து பாபு. அவர்தான் அவர் முகத்தை காமிக்க மாட்டோம். அவர் வந்து வெக்கப்படுறார். அவரு டைரக்ட் ஃபியூச்சர்ல பெரிய டைரக்டரா போறாராம். அவர் வந்து டைரக்டராகி பெருசா சாதிக்கும் போது இந்த வீடியோ நான் போட்டு காமிச்சு ஐயோ நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப பயப்படுறாரு. சரி சரி, அதனால அவர் முகத்தை காமிக்க கூடாதான். இந்த வரைக்கும் முகத்தை காமிச்சா வைக்கப்பட்டுருவாரு. சீரியஸா இருக்கார் அவரு, ரொம்ப சீரியஸ். சரி சரி, நம்ம இப்ப முதல்ல போறது வந்து அல் ஜுனூப் ஸ்டேடியம். இங்க உள்ள ஸ்டேடியத்தை பத்தி சொல்லணும்னா, ஏதாவது கிளைமேட்டிக் கண்ட்ரோல் தான் இங்கே உள்ள ஸ்டேடியம் தோட்ட ஸ்பெஷல். ஆக்சுவலாக ஃபிஃபா 2022 வேர்ல்டு கப் கத்தாரில் தான் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஃபுட்பாலை நேசிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் இங்கே தான் அது நடக்கும் போது லெஃப்ட் போகும். அது இங்கே உள்ள ஸ்டேடியங்களில் வந்து கிளைமேட்டிக் கண்ட்ரோல் அதுதான் ஸ்பெஷாலிட்டி. அதாவது ஃபுல்லாக எந்த வெளியில் என்ன வெயில் அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, ஸ்டேடியத்துக்குள்ளே இருக்கிற கிளைமேட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் அதுக்காக நம்ம இப்போ வந்து இங்கே ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. 2022க்காக கத்தார் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் இப்போ கொஞ்சம் நான் அந்த போகிற வழியை காமிக்கிறேன். இதுதான் போகிற வழி. எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டேடியத்துக்காக நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஜிக்ஜாக்காக தான் எல்லா வழியும் இருக்குது. அப்புறம் ஸ்டேடியம் கிட்ட போனதும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இங்கே அவர் வாவுட்ட ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்க விரும்புறீங்களா, அதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவர் பேசாம அட்டாராம், பேசுனா அந்த குரல் வெளியில் வந்துருமா. அதாவது ஒரு ஸ்டேடியமும் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்தோட டிசைன் வந்து என்னன்னா, ஃபிஷிங் போட், பேர்ல் ஃபிஷிங் போட்டுன்னு இவங்களுடைய பழைய காலத்தில் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கத்தார் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சதே 1971 தான். சுதந்திரம் அடைஞ்சதில்லை, சுதந்திரம் கொடுத்தாங்க. அவங்க பிரிட்டிஷ்காரங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் இங்கே பெட்ரோல் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த இது வந்து இப்போ இந்த ஸ்டேடியம் வந்து ஃபிஷிங் பேர்ல் ஃபிஷிங் போட் அந்த டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம். முதல் ஸ்டேடியம் நம்ம பார்க்குறது அல் ஜுனூப் ஸ்டேடியம். இது வந்து அல் வக்ரால இருக்குது ஸ்டேடியம். அதுதான் பேர்ல் ஃபிஷிங் போட் டைப்பு. உங்களுக்கு மேலேருந்து பார்த்தா தான் கிளியர் வியூ தெரியும். ஸோ இங்கேருந்து பார்த்தா இப்படி தான் தெரியும். நம்ம பக்கத்தில் போய் நம்ம பார்க்கலாம். பக்கத்தில் போய் பார்த்துட்டு ஏதாவது விளையாட முடியுமான்னு பார்ப்போம். இது 40,000 கெப்பாசிட்டி. இது வந்து இப்போவே ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே இப்போ காலில் வந்து ஓடுறது இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸ்டேடியம் க்ளோஸ் அப் ஷாட்டாக இருப்போம். எல்லா இடத்துலையுமே கம்யூனிட்டி மார்க்கெட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. மார்னிங் எல்லோரும் வாக்கிங் போகிறாங்க. இதுதான் வாக்கிங் பார்க்கு. சைக்கிளிங் பண்ணுவாங்க. பொட்டானிக்கல் நேம் டெலோனிஸ் ரெஜியா. மரங்கள் என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா புன்ன மரம் நினைக்கிறேன். டைரக்டர் வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க. டைரக்டர் மெல்ல மெல்ல ஃபார்மாகிறாரு. இது எல்லாமே வந்து மரங்கள் நட்டிருக்காங்க. எனக்கு இதை பார்க்கும்போது எங்கள் காலேஜில் அரிசிக்கு அவர் சொன்னது, காலேஜில் ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவார், ஒரு ரைஸா சட்டைவா அப்படிம்பாரு. இந்த பேரெல்லாம் பாபா அவர் ஞாபகத்துக்கு வர்றாரு. இந்த ஒரு மரத்துக்கு அங்கே போட்டுட்டோங்கிறதுனால இங்கே போடுறது இல்லை. இது வந்து பார்ட்டினிக்கல் நேம் தான் இருக்கு. இதை நீங்க கண்டுபிடிச்சு என்ன வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேடியம் உங்களுக்கு பேர்ல் போட் ஷேப் தெரியுதா? போட்டை கவுத்தி போட்டிருக்காங்க. இது வந்து ஆமா சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடுறதுக்காக உள்ளது. கிட்ஸ் பிளேயிங் பிளேஸ் இதெல்லாம் அது எல்லாமே அந்த இடத்துல எல்லாமே அப்படிதான் வச்சிருக்காங்க.
சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காக. ஆனால் எல்லா மரத்துக்குமே பேர் வச்சுருக்காங்க. அதாவது கிரீனிஷா நாளைக்கு வந்து இங்கே ஃபுட்பால் நடக்கும்போது அதிகமாக வரப்போகிறது வந்து இவங்க தான், யூரோப்பியன்ஸு அவங்க தான் வரப்போகிறாங்க. ஸோ பார்க்குறது கிரீனிஷாக இருக்கணும், அதுதான் மெயின். அதுக்காக நிறைய மரம் நட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே மரம் வளர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது பெரிய விஷயம். அதுவும் 2022 வர வரும்போது இதெல்லாம் பெருசாக வளர்ந்துருக்கும். இப்போது ஸ்டேடியத்தோட பக்கம் வந்துட்டோம். ஸ்டேடியம் உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. இது வந்து ரெட்டு மண் வந்து, இது வந்து நம்மளுடைய இதில் வந்து ரெண்டு ரோடு வச்சுருக்காங்க, ப்ளூ ரோடு ரெட் ரோடுன்ட்டு. அது அங்கெல்லாம் இருக்குது. அந்த ரோடு வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது, நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த ரோடு, இந்த ரெட் ரோடு வந்து அங்கே கிடைக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது நம்ம நடந்து நடந்து ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே ஓகே, செக்யூரிட்டி வந்து உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறாரு, ஏன்னா அவங்க செக்யூராக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டேடியம். இது உள்ள 40,000 கெப்பாசிட்டி, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ ஸ்டேடியம் இதுதான் ஸ்டேடியம். எல்லா பக்கமும் கேமரா. ஆமாம், ஈச் அண்ட் எவ்ரி திங் மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ கிரீனிஷாக மெயின்டைன் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ அல்சுனப் ஸ்டேடியம் இதுதான். இவ்வளவு நம்ம அல்சுனப் ஸ்டேடியத்தோட முடிச்சுடுவோம். அடுத்து எந்த ஸ்டேடியம் போகுதுங்கிறத மேப் போட்டு பார்த்து பக்கத்தில் இருக்க, ஏன்னா ஒன்று ஒன்றா கவர் பண்ணிட்டு போகணும். ஸோ பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது அது ஏதாவது மார்க்கெட்டிங், கம்யூனிட்டி மார்க்கெட் அந்த மாதிரி எதாவது இருக்கும். ஏன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இல்லை, அதனால் ஜஸ்ட் ஆளுங்க வாக்கிங் போவாங்க. இங்கே காலையில் ரோட்டில் வாக்கிங் சைக்கிளிங் போவாங்க, அதுதான் அடம். ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எதுவும் எல்லோரும் வீட்டில் தூங்கிட்டே இருப்பாங்க, அதுதான் இப்போ வெள்ளிக்கிழமைங்கிறத. ஸோ நமக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஈஸி, டிராஃபிக் கம்மியாக இருக்கும், ஈஸியாக போகலாம். அதுக்காக வெள்ளிக்கிழமை இது பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டேடியம் வந்து ராசபூத் ஸ்டேடியம்னு போகலாம் இது பண்ணுறோம். ஏன்னா எல்லாமே வேறு இடத்துல இருக்கிறதுனால நம்ம ஒரு இடமா ட்ரைவ் பண்ணி போய் போய் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இப்போ அடுத்து எந்த ஸ்டேடியம்னா ராசபூத் ஸ்டேடியம்ன்றது. அது வந்து பீச் பக்கத்தில் இருக்குது, அது ஒரு கண்டெய்னர் ஸ்டேடியம். அது ஃபுல்லாக கண்டெய்னர் இதை வச்சே பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேடியம். இந்த இது வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே அதை ஃபுல்லாக பிரித்து பிரித்து கண்ட்ரியில் வெவ்வேறு இடத்துல யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி அது, ரிமூவபிள். அதில் உள்ள ஒரு ஒரு பார்ட்டும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேடியம். சரி, மேப்பு அந்த ஆண்டி ஏதோ சொல்லிகிட்டே இருக்காங்க. இது வேஸ் ஆண்டி, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டு அதுபடி நம்ம வழியை ஃபாலோ பண்ணி போவோம். நல்ல வழிகளே சொல்லிக் கொடுப்பார்கள் அவர்கள் எப்போவுமே. அந்த ஆண்டி பேச்ச கேட்டா நம்ம கரெக்டாக போக வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துடலாம். இங்க இருக்கிற எல்லாமே வந்து நியூ ரோட்ஸ் தான். இது எல்லாமே நான் இங்க 16 இயர் இங்கே ஒர்க் பண்றேன், ஆனா அப்பெல்லாம் இந்த ரோடு கிடையாது. இப்போ தான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த FIFA World Cup 2022 இதுதான் அவங்க டார்கெட். ஏன்னா இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆக போகுது கண்ட்ரி வந்து. இது வேர்ல்டு கப் நடந்ததுக்கப்புறம் கத்தார்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இந்த ஃபுட்பால் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்காக ரொம்ப அட்டகாசமாக எல்லா இடத்துலையுமே வந்து சூப்பராக இருக்குது. ரோடு ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க, பிரிட்ஜஸ் மாற்றிருக்காங்க, எல்லா இடமே அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. நான் ஒர்க்லாம் நடந்துருக்கிறதுனால தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே இதாக இருக்குது. இது ஒரு கிளினிக், இங்கே இங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் அல் வக்ரா கிளினிக்ஸ். ஓகே, நான்தான் மெட்ரோ ஸ்டேஷன் பார்க்கலாம். மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு தடவை நம்ம ட்ரெயினை அதில் ட்ராவல் பண்ணி காமிக்கலாம். மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இங்கே ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது, ஏன்னா நாங்களாம் வண்டி யூஸ் பண்ணியே பழக்கப்பட்டிருந்தோம். ஆனால் இப்போ ட்ரெயின் வந்தப்போ நான் என்ன பண்ணுவோம், வண்டியை கொண்டு இங்கே விட்டு மெட்ரோ ஸ்டேஷனில் ட்ரெயினை பிடிச்சி எல்லா இடத்துக்கு, ஏன்னா இது டைம் சேவிங்கு.
பிறகு ஃபாஸ்ட்டாக எல்லாமே நடக்குது. இது நம்ம வண்டியில் போகிறதோட இந்த டிராஃபிக்கில் அப்படி நிறுத்தி நிறுத்தி, இப்போ இந்த வீடியோ நம்ம நிறுத்தி நிறுத்தி எடுக்கணுங்கிறதுனால தான் வண்டியில் போகிறோம். இல்லைன்னா மெட்ரோ ஸ்டேஷன் தான் கம்ஃபர்ட்டு, மெட்ரோ ஸ்டேஷன் கம்ஃபர்ட் இல்லை, ட்ரெயின் தான் கம்ஃபர்ட்டு. அப்பா சொல்லிட்டேன். கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணல, அதனால் லாங்கில் தான் காமிக்க முடியும். ஏன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுருக்காங்க. ஸோ அதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நோ ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் அலவுட். ஸோ அதனால் லாங்கில் தான் காமிக்க முடியும். அதனால் இந்த கான்செப்ட் புதுசுங்கிறதுனால அவங்க ஒரு சீக்ரெட்டாக வச்சு அப்புறம் காமிக்கணுமான்னு யோசிக்கிறாங்களான்னு தெரியல. எப்படியோ நம்மளை வந்து எடுக்கக்கூடாதுன்னு லா போட்டிருக்கும் போது அதை மீற முடியாது. ஸோ தூரத்துலேருந்து அவங்களுக்கு காமிச்சது கன்ஸ்ட்ரக்ஷன், அது ஒரு ரீசனாக இருக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் முடியாதனால உள்ளே விடாமல் இருக்கலாம். அது வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலவுட் இல்லை, இப்போ உள்ளே போகலாம் ஆனால் வீடியோஸ் எடுக்க முடியாது. ஸோ அதனால் அடுத்த ஸ்டேடியத்துக்கு போகிறோம். தோவாவோட ஃபேமஸான கார்னேஜ் ரோடு, இது வந்து கத்தாரோட ஃபேமஸான ஒரு மியூசியம், புதுசாக திறந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். என்னன்னா ஒரு கடல்ல இவங்களுக்கு ஒரு சங்கு முத்து கிடைச்சது, அந்த சங்கு மாதிரி அதை அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. அது என்ன கிடைச்சதோ அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, அதே மாடல் மியூசியம் வந்து. நான் நம்ம வீடியோ இப்போ எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது, ஆனால் இது இப்போ கார்னிஷ் ரோடு, கார்னிஷ் தொடங்கிட்டு ஃபிஷிங் பண்ணிட்டு பாருங்க. இப்போ காலையில் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நிறைய பேர் ரோட்டில் ஃபிஷிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. எல்லாருமே வந்து காலைல வந்து மீன் பிடிக்க, நான் கூட வந்திருக்கேன், வந்து ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன சின்ன சின்ன மீனாக தான் வந்து, பெரிய மீன் எதுவும் கிடைக்கல. கடலில் இது ஃபுல்லாக போட்டிங்கு, இது இங்கே தான் மீன் விற்பாங்க, இதுதான் மீன் மார்க்கெட். இதில் வந்து ஃப்ரெஷ் மீன்ஸ் இந்த இப்போ போனேன்னு பார்க்கலாம், போய் பார்த்துட்டு இல்லாமல் லைட்டாக ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும்பா, நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கடற்கரையிலே வந்து ஃப்ரெஷ் மீனை பிடிச்சி பிடிச்சி போடுவாங்க. சில முன்னாடிலாம் இந்த இடம் ஃபுல்லாக ஃபிஷ் விட்டுட்டே இருப்பாங்க, இப்போ தான் இப்போ இங்கே ஃபிஷிங் இது பண்ணுறாங்க. கடலில் பிடிச்ச டேரெக்டாக இங்கே கொண்டு வந்து இருப்பாங்க ஃபிஷ் மார்க்கெட்டு. லைவ் ஃபிஷ்ஷே சில சமயம் இங்கே கிடைக்கும். அந்த மீன் என்ன சொல்லுவாங்க, பெருசாக இருந்ததில்ல அந்த பெருசு இல்லை, ஸ்ட்ரிங்ரே அப்படிம்பாங்க இங்கிலீஷில் வந்து, ஸ்ட்ரிங்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. நண்டு தான்
எந்தமீன் கிடைக்குதோ அதான் வச்சிருப்பாங்க. மீன் பிடிக்கிறது வேலை. இந்த ஏரியாவில் வந்து ஃபிஷர்மேன் வந்து ஃபுல்லாக கடலில் கொண்டு வந்து இங்கே எல்லாமே மீன் நாத்தமாக தான் இருக்குது. எனக்கு மீன் பிடிச்சு பிடிச்சி கொண்டு வருவாங்க. நண்டு தான் நிறைய வந்துருக்கு. நண்டுகளுடைய சீசன் உள்ள இருக்கு. நிறைய நண்டு தான் பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்காங்க. எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க தான். இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் அதிகமாக வேலை பார்ப்பாங்க. இந்த மீன் பிடிக்கிறது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருப்பாங்க. மீன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழில் தான் பேசுவோம். பஸ் தமிழ் இருக்கீங்களா? பேசலாமா? ஓகே சொல்லுங்க. எவ்வளோ நாளாக இருக்கீங்க இங்கே? எவ்வளோ வருஷம்? அப்படியா? எல்லாம் எந்த ஊருக்கு? கடலூர் மாவட்டம் இருக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கு, ராமநாடு இருக்கு. இதில் இங்கே நீங்கள் கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்துருவீங்களா? அப்படியா? நண்டு பாருங்க. எல்லாரும் இங்க கொண்டு வந்து மீன் பிடிச்சிட்டு இங்கே வாங்குவாங்க. காலைல ஃப்ரெஷ்ஷாக அதுவும் இந்த ஃப்ரைடே தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னமோ மீன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து தமிழ்நாடும் பெங்காலிகளும் அதிகமாக மீன் போட்டு ஆடிட்டு நம்ம இருக்கிற அந்த இது வந்து ஜட்டி போட்டு இதுதான் போட் ஜட்டி. நமக்கு அதை நிற்கும் போது அந்த போட் ஜட்டியில் ஆடுறது சூப்பராக இருக்கும். அதுலேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி போட்டில் ஏறி இப்போ மீனை பிடிப்போம். இப்போதைக்கு மீன் எதுவும் பிடிக்கிற மாதிரி தெரியல. இதோ அப்படிய மீன்பிடி ஏரியா கடற்கரை. இது வந்து இங்கே உள்ள, அதாவது சிட்டிக்கு உள்ள. இது வந்து வக்ராவுக்குள்ளே போகணும்னா இங்கே வேறு ஒரு வக்ராவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்னதாக ஃபிஷிங் ஏரியா, ஃபிஷ் மார்க்கெட் எல்லாமே இருக்குது. இது வந்து நிறைய நண்டு தான் கிடைக்குது. சீசன் வந்து நண்டு தான் அதிகமாக இருக்குது. இருக்குது அங்கே பார்த்தாலும் நண்டாக தான் இருக்குது. இல்லைன்னா முன்னாடிலாம் வரும்போது ஏகப்பட்ட மீன் இருக்கும் ஃபுல்லாக. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த விக்ரேரியா எல்லா இடத்துலையுமே நாளுங்க இதாக இருப்பாங்க. ஓகே லுசேல் ஸ்டேடியத்துக்கு போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து கார்னிஷ். அந்த சவுண்ட் நம்ம வாய்ஸ் வந்து ரெடி சொல்லுங்கள். இப்போ பார்த்துட்டுருக்கு தான் கார்னிஷ். இதான் கத்தர்னா இப்போ நீங்கள் படத்துலையோ எதில் இருந்தாலும் இதை தான் காமிப்பாங்க. இந்த கார்னிஷ் ஏரியாவும் இந்த பில்டிங்ஸ் நீங்கள் பார்த்துருக்க பில்டிங்ஸை தான் காமிப்பாங்க. கத்தர்னா இதுதான் அப்படின்னு காமிப்பாங்க. இதுதான் ரொம்ப ஹைலைட். இப்போ துபாய் மாதிரி எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் கிடையாது, ஓரளவு இருக்குது. ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஹைலைட்டான ஏரியா இந்த பில்டிங்ஸ் தான். இந்த தான் காத்து கார்னிச் ரோடு. ஸோ இங்கே இந்த ரோடை காமிச்சிட்டே இருக்கேன். ஏன்னா ரொம்ப இதுதான் சிட்டியோட ஹைலைட்டான ஏரியா, அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கேன். ஒரு கடையில் போய் ஜூஸ் அடிச்சுட்டு வந்தோம். டயர்டாக இருக்கு வண்டியில் வர்றதுக்கு டயர்டாடா அப்படின்னு கேட்பேங்க. ஆனால் என்னென்ன இங்கே சின்னதாக வெயில் அடித்தாலும் இங்கே வேர்த்து பயங்கரமாக இதாயிரும். அதனாலலாம் ஸோ இதுக்கு கார்னிஷேர். கார்னிஷேரில் இங்கே தான் வந்து இதெல்லாம் நடக்கும். இந்த ஃப்ளைட்டு இது இப்போ நம்ம இதில் நேஷ்னல் இது வந்தால் அந்த இதெல்லாம் இப்போ நம்ம இதில் நேஷ்னல் டேலாம் வரும்போது இப்போ இது என்ன பண்ணுவாங்கல்ல
ஆகஸ்ட் 15th இதுக்கெல்லாம் வந்து அந்த பரேட்லாம் நடத்துவாங்கல்ல, அது மாதிரி எல்லாமே இங்கே தான் நடந்திருக்கலாம். இங்கே தான் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, இந்த இடத்துல இந்த ஸ்டேடியத்தில் உட்காந்துருப்பாங்க, இங்கே உட்காந்து பார்ப்பாங்க. அது மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும் நேஷனல் டே, என்ன நைட் ஆனோன்னா ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அது இங்கே அது அல்பிதா பார்க், அல்பிதா பார்க் இது வந்து ஃபேமிலி பார்க் ஆக்சுவலாக. இங்கே வந்து என்னென்னா நம்ம புக் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து பார்பிக்யூ ரெடி பண்ணலாம், அப்படி இது பண்ணிக்கலாம். பார்பிக்யூக்கு அங்கே அந்த இடமே எல்லாம் ரெடி இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம அதை புக் பண்ணோம் ஆக்சுவலாக, புக் பண்ணிட்டு இந்த பார்க்கில் வந்து ஈவினிங் வந்து இது பண்ணோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கனால அதிகமாக ஃபேமிலி தான் இது பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் அந்த பில்டிங்ஸ் தான் மெயினாக கத்தருடைய மையப்பகுதி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கமலா சொன்ன ரொம்ப பிடிச்ச இடம் தான் இந்த இடமா. இந்த நீங்கள் எந்த சினிமா கத்தார்னு காமிச்சாலும் இந்த பில்டிங்ஸை காமிச்சிருவாங்க. அங்கே இருக்கிற சென்ட்ரலில் வந்து ஐலாண்ட் மாதிரி எப்படி போகலாம், போட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நிறைய பேர் அரபிஸ் வந்து அவங்க ஓன் போட்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த வண்டியில் பின்னாடி டாக் பண்ணி கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து இங்கே இறக்கி ஓட்டுவாங்க. பிறகு இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா அலையெல்லாம் இருக்காது, நம்ம ஊரில் பீச்சில் வந்து அலை அடிக்கும், இங்கே வந்து அலையே இருக்காது. ஆர்மா அப்படி இதாக தான் இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு இதாக ப்ளூஷாக இருக்கும். இங்கே வந்து ஆக்சுவலாக மரம் வளராது, மரத்தை வளர வச்சுருக்காங்க ராஜா நிறைய இடங்களில். இங்கேன்னு இல்லை, நிறைய இடத்துல இப்போ வந்து இங்கே மரம் இது பண்ணுறாங்க இந்த ஃபுட்பால் வர்றதுனாலவே. அது மாதிரி இல்லை, விண்டர் சமயம் தொடங்கும் போதே இந்த இடங்கள்லாம் இன்னும் டிசம்பர் டிசம்பரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும், பூக்கள்லாம் வளர ஆரம்பிச்சிடும், டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையுமே, அது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ ஆனால் இப்போ தான் தொடங்குது, அதனால தான் இந்த செடிகள்லாம் இந்த ஏரியாலாம் ஃபுல்லாகவே பூக்களாக அப்படி வரும். இந்த இப்போ தொடங்கியிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். ஆனால் இப்போ சம்மர் முடிஞ்சு இப்போ தான் தொடங்குறதுனால அவ்வளோவா தெரியல உங்களுக்கு. ஆனால் ஒரு டிசம்பர்லலாம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஏரியாவுமே.